ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். இன்றைக்கு நான் அவங்களோட பயந்து கொள்ள போகிற காணொளி வந்து இறால் குழம்பு. இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இறால் கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ இறால் அப்படி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ அதில் தான் கறி வைக்க போகிறேன். இதில் பெரிய இறாலும் இருக்குது, சின்ன சின்ன இறால்களும் இருக்குது. இதோடு சேர்த்து நான் கறிமிளகாய் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன். இப்போ அடுப்பை மூட்டிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா கொதித்ததும் கடுகு போட்டுக்கொள்ளுவோம். அதோட பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்ளுவோம். தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இஞ்சியையும் பூடையும் இடித்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுவோம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இறால் கறிக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்ல சுவையாக இருக்கும். அதோட வெட்டி வச்சிருக்கிற கறிமிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இங்கே இதை கறிமிளகாய் என்று சொல்வார்கள். குடைமிளகாய், பச்சி மிளகாய் அப்படி என்றெல்லாம் அழைப்பார்கள். இப்போ இது நன்றாகவே வதங்கட்டும். நாங்கள் அடிக்கடி கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை, ரம்பையிலை சேர்த்துக்கொள்ளுவோம். களி வச்சிருக்கிற இறாலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இது நன்றாக வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு 3 தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கிளறி விட்டு கொள்ளுவோம். அப்போதான் நன்றாக வதங்கும். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். யாழ்ப்பாணத்து கறித்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் தேவையான அளவு. இப்ப தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இறால் கறிக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளும் போது மிகவும் சுவையாக இருக்கும். விருப்பம் இல்லை என்று சொன்னால் தண்ணீரும் சேர்த்து நாங்கள் இறால் கறி வச்சுக்கொள்ளலாம். இப்ப நன்றாக எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு நன்றாக கொதிக்கட்டும். கறி நன்றாகவே கொதிச்சுட்டு நாங்கள் இந்த கறிக்கு தேவையான புளி சேர்த்துக்கொள்ளுவோம். நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக துலாவி விட்டுட்டு நாங்கள் மூடி நல்லா கறி நல்லா கொதிச்சு வத்தி விரட்டும். ஒரு 10 நிமிஷம் நன்றாக அவியட்டும். இப்போ கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நன்றாக பிரட்டி பிரட்டோ கறியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், தண்ணி குழம்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் தண்ணி குழம்பாக எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நான் இன்றைக்கு குழம்பாக தான் வச்சிருக்கிறேன். கறி நன்றாகவே ரெடி ஆயிடுச்சு. மிகவும் ருசியாகவும் இருந்தது, நல்ல வாசனையாகவும் இருந்தது. இப்போ கறியை இறக்கி நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டியதுதான்.
மிகவும் சுவையான ஜாழ்ப்பாணத்து இறால் குழம்பு. உங்களுக்கு செய்முறை பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கறி எப்படி இருந்ததுன்னு சொல்லி. உங்களோட வீட்டிலையும் இதே முறையில் செய்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். மிகவும் சுவையான இறால் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இறால் குழம்பு காணொளி பிடிச்சிருக்குமனு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.